சிவபெருமானை முதன்முறையாக நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிக்கின்றீங்க, அல்லது அவரை இனிமேல் தான் வழிபடலான்ட்டு இருக்கேன், என் மனசு சொல்லுது, அவரை நோக்கி ஈர்க்கப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. பெரும்பாலும் சிவசொந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவ நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள், திலகங்கள் அணிந்திருப்பார்கள், அதாவது உடல் முழுவதும் விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும், நெத்தி நிறைய விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும், கண்டிகை கண்டிப்பாக அணிந்திருப்பார்கள். இது எல்லாமே வந்து சிவ அடையாளங்களாக குறிப்பிடப்படுவது நீங்களும் அறிந்த ஒன்றுதான். ரொம்ப முக்கியம், சிவபக்தி அப்படிங்கிறது எல்லாத்த விட உயர்ந்தது அப்படின்னு நம்மளால குறிப்பிட முடியும் இந்த இடத்துல. அது என்ன எல்லாத்த விட அப்படின்னா, மனிதனுக்குள் பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன அல்லவா, அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் நான் கூறுகின்றேன். சிரிக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்க கோபப்படுறதா இருக்கட்டும், அமைதியா இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டது தான் இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எங்க வரணும் அப்படின்னா, சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கு அந்த சிவ வழிபாட்டை முழுமையடைய செய்யும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறந்துடாதீங்க. சரி, என்னவெல்லாம் கண்டிஷன் அப்படின்னா, எந்த கண்டிஷனுமே கிடையாது சிவ வழிபாடு பண்றதுக்கு. என்ன நீங்க மனசுல வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். பெரும்பாலும் சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க பொன் பொருள் எதுவும் வேண்டும் அப்படின்னு கேட்டு வரமாட்டாங்க. சிவனடியார்களாகட்டும் சிவபக்தர்களாகட்டும் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்ட்டு அரை மனசோடு அங்கு வந்து நிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட இறை மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடிய மனது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை விட தலை சிறந்த ஒன்று நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், அகங்காரம், அகந்தை இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு தான் சிவ வழிபாட்டுக்குள் வரும்போது சிவத்தை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம உடல்ல இருக்க அங்கங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும், உள்ளுறுப்புகளை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை நம்ம யாரும் பார்த்திருக்க மாட்டோம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, சிவம் அப்படிங்கறது இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சிவனை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அப்படி சிவத்தை நீங்க பார்க்கணும், சிவத்தை உணரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மாயை அழிக்கப்பட வேண்டும். அந்த மாயை அழிக்கும் போதுதான் சிவத்தை உங்களால் உணர முடியும் நண்பர்களே. அதனால் தான் சொல்கின்றோம், இந்த மாயை சூழ் உலகத்தில் மனிதர்களுக்குள் இருக்கின்ற அந்த அகந்தையை அழித்தால் மட்டுமே சிவத்தை உணர முடியும் நண்பர்களே. இதை மனதில் வைத்துக் கொண்டு சிவ வழிபாட்டை ஆரம்பிப்பது மிகவும் உத்தமம். அப்ப சிவத்தை உணர்வதற்கு அகங்காரம் போக வேண்டும். அகங்காரமயா அகந்தையா அப்படின்னா, ஒரே வார்த்தை நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களோட அகராதியிலிருந்து போயிடணும், அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பண்ணேன், நான் தான் இதற்கு காரணம், எல்லாமே நான் தான். அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் மனதுக்குள் இருக்கும் போது அந்த அகந்தையானது உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். எதுவுமே என்னதில்லை, எந்த செயலும் என்னால் கிடையாது, எல்லாம் இறைவனால் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அந்த அகந்தையானது போய்விடுகிறது. அது நன்மையோ தீமையோ எது நந்தாலும் ஈஸ்வரன் பார்த்து நடத்தி வைக்கிறதப்பா அப்படிங்கிற மனசு வந்துருச்சுனாலே நீங்க உண்மையான அடியவர் ஆகின்றீர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போலத்தான் இந்த சிவ வழிபாடு பண்றவங்களுக்குன்னு பல அடையாளங்கள் உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா உருவமாவும், சில பேர் அருவமாவும் வழிபடுவாங்க, சில பேர் அரு உருவமா வந்துட்டு வழிபாடு செய்வாங்க. இதுல எது சிறந்தது அப்படின்னா, கண்டிப்பா இது சிறந்தது அது சிறந்ததுன்னு எதையும் நம்மளால சொல்ல முடியாது. உருவமா பார்த்து வழிபடுறவங்களுக்கு அதுதான் சிறந்தது, அருவமா நினைத்து வழிபடுபவர்களுக்கு அதுதான் சிறந்தது, அரு உருவமாக நினைத்து செயல்படுபவர்களுக்கு வழிபடுபவர்களுக்கு அதுவே சிறந்தது அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, சிவ வழிபாட்டில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை. சிவனில் மனதை கொண்டு நீங்கள் ஒரு பிடி மண் எடுத்து பிடித்து அதை லிங்கமாக பாவித்து வணங்கினால் அது சிவ வழிபாடே அல்லல்ல, என்னால் அப்படி கூட செய்ய முடியாது. மனதில் அவரை நினைத்துக் கொண்டு, ஒரு ஜோதி ரூபமாக நினைத்துக் கொண்டு அவரோட மந்திரங்களை சொல்வதும் சிவ வழிபாடே அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதனால இந்த சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க முதல்ல அகந்தையை போக்கி இருக்க வேண்டும், எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கும் மனதை பெற்றிருக்க வேண்டும். இந்த மனித குலமே சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் அகந்தையோட உச்சம். நம்முடன் பழகுகின்ற, நம்முடன் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தலைவன் யார் என்றால் அந்த சிவபெருமான் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கூட பிறந்த இன்னொரு பிறவியாத்தான் பார்க்கணும். அந்த மனநிலை வந்துட்டாலே நீங்க சிவத்தை உணர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிங்கறதான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம்.
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாராமல் நிலையானது நிலையற்றது என்பதை உணர்வதுதான் சிவம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த எல்லா கோட்பாடுகளும் உங்களுக்கு நெருங்கி வருது, உங்களுக்கு புரிய வருது அப்படிங்கும் போது கண்டிப்பா சிவத்தை உணர முடியும். சில பேர் வந்துட்டு குருவின் மூலமாக உபதேசத்தை பெற்று சிவத்தை உணர ஆரம்பிப்பார்கள். மிகவும் சுத்தமான வழிபாடு அந்த வகையில வர்றது, அதுல எந்த தவறும் கிடையாது. உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறாங்கன்னா அவங்க மூலமா சிவ உபதேசம் வாங்குறது ரொம்பவே உசித்தம். சில பேருக்கு வந்துட்டு குருவை எப்படி தேடுறதுன்னு தெரியாது, ஆனா சிவ வழிபாட்டுல ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஆரம்பிச்சிடுங்க. பக்கத்துல இருக்க சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவமந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சரியான காலகட்டம் வரும்போது சிவபெருமானே உங்களுக்கு குருவை காண்பிப்பார், அல்லது அவரே உங்களுக்கு குருவாக இருந்து உபதேசம் புரிவார். உங்களது பக்தியின் தன்மையை பொறுத்து, உங்களின் பக்தியின் ஆழத்தை பொறுத்து அப்படின்ட்டு நம்மளால சொல்லிக்க முடியும் நண்பர்களே. அதனால சிவ வழிபாடு செய்யறது நமக்குள்ள இருக்க மகிழ்ச்சியை தேடுவது, நமக்குள்ள இருக்கின்ற ஆன்மாவிற்கு இன்பத்தை தருவது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சிவ வழிபாட்டை செய்து நீங்கள் உங்கள் ஆன்மாவிற்கு நல்லதை தேடி தருகிறீர்கள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பெரும்பாலும் என்ன கடமைகள் இருந்தாலும் சிவனை வழிபடுபவர்களுக்கு அப்படின்ட்டு ஒரு சில கடமைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த கடமைகளை நம்ம தவறாம செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சிவபெருமானை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான ஒரு முறை அப்படிங்கிறது. நீங்கள் வந்துட்டு தனியாக வந்துட்டு எங்கேயும் போய் பெரிய பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உட்காந்த இடத்துலயே அவரை மனசில் நினச்சிக்கிட்டு அவருக்கு மனசுக்குள்ளேயே நீங்கள் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு நம சிவாயன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தையானது உங்களுக்கு சிவ பூஜையை முடித்து தந்து விடும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அப்படி இருக்கையில் ஒரு சிவனை கும்பிடுபவர்கள் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு சில அடிப்படை விதிகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும், அல்லது அடிப்படை கடமைகள் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி என்ன அடிப்படை கடமைகள் அப்படின்னா, பெரும்பாலும் சிவனடியார்கள் அல்லது சிவனை விரும்புபவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சதுமே அவரோட நாமத்தை சொல்லி எழுந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பான நாளாக அன்னைக்கு அமைஞ்சு கொடுக்கும். கண் விழிக்கும் போதே நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தோடு நீங்கள் எழுந்திரிக்கிறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அதே போல காலையில எந்திரிச்சாச்சு அப்படின்னா, எந்திரிச்சு குளித்து முடித்த பின்பு நெற்றி நிறைய நீர் பூசுவது தவறாமல் செய்யக்கூடிய கடமையாக இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றது. அதனால கட்டாயம் நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா, நெற்றி நிறைய நீர் பூசி இருக்கணும். அதை பூசுறதுக்கு சங்கோஜப்படக்கூடாது. நம்ம பூசணும் அப்படின்னா ஒருத்தர் இதை சொல்லுவாங்களே அதை சொல்லுவாங்களேன்னு யாரும் எதை பத்தியும் நினைக்க கூடாது. கை நிறைய திருநீர் எடுத்து நெத்தி நிறைய பூசிக்கணும், உடல் முழுவதும் பூசிக்கலாம், தப்பு கிடையாது. அது ஒரு ஆனந்தம், அதை வந்துட்டு நம்மளால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதனால எடுத்து அந்த திருநீரை பூசிக்கும் போதும் கூட நீங்கள் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லணும். காலை மத்தியம் மாலை இரவு இந்த மாதிரி எத்தனை வேலைகள் உங்களால் முடியுதோ அத்தனை வேலையும் சிவ பூஜை பண்ணுங்க. சிவ பூஜைன்னு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, மனசில் அவரை நினச்சிக்கிட்டு நம சிவாயம் சொல்கிறதே சிவ பூஜை தான். முடியாதவங்க அப்படி பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க வீட்டில் சிவன் படம் இருக்குது, இல்லை சிவலிங்கம் வச்சுருக்கீங்க, இல்லை சிவனை குறிக்கக்கூடிய பொருட்கள் ஏதாச்சும் இருக்குன்னா அதை வச்சு நீங்கள் முறையாக வந்துட்டு மந்திரங்கள் ஓதி பாடல் பாடி அதற்கு பூமாலைகள் எல்லாம் இட்டு முடிஞ்சால் நெய்வேத்தியம் படைச்சி சிவ பூஜையை பண்ணலாம். இது நான்கு காலம் பண்ணணும்னு கிடையாது, ஏதாவது ஒரு காலம் உங்களால் பண்ண முடிஞ்சாலும் சிவ பூஜையை பண்ணி பழகுங்க. அதே போல் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கும் இதை பழக்கி விடுங்க. அந்த ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகள் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு சுய கட்டுப்பாடானது இருக்கும், இறைவன் மீது இருக்கின்ற பக்தியானது அவர்களை நல்ல வழியில் வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிறனால தான் சொல்கிறோம். சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு சிவ பூஜை பண்ணுறதை கற்றுக் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கட்டாயம் சிவனடியார்களோ சிவபக்தர்களோ அவரோட திருவிளையாடலவோ அல்லது அவரோட மந்திரத்தவோ நம்மளுக்கு தெரியாத ஒரு நபருக்கு உபதேசம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம்னா அவங்கக்கிட்ட அந்த திருவிளையாடலை பற்றி எடுத்து சொல்லலாம், அல்லது அவரோட மகிமைகளை பற்றி எடுத்து சொல்லலாம். அது வந்துட்டு ஒரு சிவனடியாருக்கோ அல்லது சிவனை விரும்புபவர்களுக்கு அடிப்படையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு. அதே போல் நீங்கள் வேலை செய்கிற நேரத்தை தவிர மீதி உங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்குன்னா மனதில் வந்து நமசிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்களை ரொம்ப நெறிப்படுத்திக்கிட்டே இருக்கும். எதுவும் சிந்திக்கிறதுக்கு இல்லை, செயல்படுறதுக்கு இல்லைன்னா தவறான எண்ணங்கள் நமது மனதில் உதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த தவறான எண்ணங்கள் வராமல் இருப்பதற்காக நமசிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவன் அடியார்களுக்கோ அல்லது சிவபக்தர்களுக்கோ அன்னதானம் செய்து பழகுங்கள். உங்களால் முடிஞ்சளவுக்கு ஒருத்தருக்குனாச்சும் வந்துட்டு அன்னதானம் பண்ணி பழகுங்க.
சிவனடியாரையும் பார்க்க முடியல, சிவபக்தர்களையும் பார்க்க முடியல அப்படின்னா பசியால் வாடுற ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவர் தான் சிவன் சொல்ல போனால். நீங்கள் சிவனடியாருக்கும் பண்ணல, சிவபக்தருக்கும் பண்ணல, நேரடியாக சிவனுக்கே பண்ணுறீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாராவது பசித்த நபர்களுக்கு உணவை வாங்கி கொடுங்கள் அல்லது அடியார்களை உபசரியுங்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம். மேற் சொன்ன எல்லா கடமைகளையும் நம்ம சரியாக செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படிங்கும் போது கட்டாயம் நம்ம வாழ்க்கையானது ஒரு நெறிமுறைப்படுத்தப்படும். அப்போ நெறிமுறை ஆகுது அப்படிங்கும் போது சிவன் மேல நம்ம கொண்ட அளவற்ற பக்தியானது மேலும் மேலும் நமக்குள் மெருகேறி சிறந்த நிலையை அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே இருக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது திருவாசகமோ தேவாரமோ அல்லது பன்னிரு திருமுறைகளில் ஏதோ ஒன்றை எடுத்து நம்ம பாராயணம் செஞ்சு பழகணும். அதே போல் நம்ம குழந்தைகளுக்கும் அதை பற்றி சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி இணையதளத்தில் பார்த்திங்கன்னா சிவனை பற்றின நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அதில் உள்ள உண்மை பொருளை உணர்ந்து அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம கூற வர்றதா இருக்குது. அதனால் மேற் சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையானது சிறந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. சிவனடியார்களும் சிவன் விரும்பிகளும் கட்டாயமாக வந்துட்டு இந்த கடமைகளை தவறாது செய்யும் பொழுது உங்களது மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியிட்டு கூற முடியும்.